ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்க போகிறோம். சின்ன டேங்க்னால் எத்தனை போய் க்ளீன் பண்ணிடலாம், இது பெரிய டேங்க்கு, அதனால் தூக்கின்னு போயெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. ஆனால் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணி கூட பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணி லால் அண்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சிவாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கழுத்துக்கு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெயிட்டு தேவை. நீங்கள் எதனா எடுத்துங்க, நான் வந்து மணக்கட்டை எடுத்துக்கினேன். அதுக்கப்புறமா ஒரு லாங் பைப் தேவை, அதுதான் தண்ணி போகிற ஓஸ் பைப்பு. அதை நீங்கள் இது மாதிரி மீன் தொட்டிக்குள்ளே விட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. அதுக்கு அந்தாண்ட சைடு வந்து அதை எத்தனை போய் பாத்ரூமில் போட்டுருங்க, ஏன்னா டேப் இருக்கிற இடமா பாத்ரூமில் போட்டுருங்க. அப்புறமா வந்து பாத்ரூமில் போய் கனெக்ட் பண்ணி கொஞ்ச நேரம் திருப்பிட்டிங்கன்னா தண்ணி வரும். பாருங்கள், பாத்ரூமில் இல்லைன்னா எங்கன்னா தண்ணி வர இதுவில் போட்டுருங்க. இதுமாதிரி போட்டு டேப்பு திருப்பிங்கன்னா இது மாதிரி தண்ணி வரும். அப்புறமா அடுத்த செகண்டு அதை அவுத்துட்டு அப்படியே பிடிங்கி விட்டிங்கன்னா ஃபுல் தண்ணி அந்த பைப் வழியாக பாத்ரூம் சைடு வெளியே வரும். இது மாதிரி பண்ணிங்கன்னா தண்ணி வந்து அப்படியே வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நேரத்தில் வந்து நல்லா கை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அந்த கல்லெலாம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள, நீங்கள் கை வச்சு அப்படியே கல்லில் நல்லா வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணியில். அப்போ தான் அந்த அழுக்கோட தண்ணியும் சேர்ந்து அந்த பைப் வழியாக வெளியே போகும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ரொட்டீனாக ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி பெரிய தொட்டிலாம் செம க்ளீனாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவோம் எங்கள் வீட்டில். ஏன்னா மீன் கூட பெருசாக இருக்கும், தூக்கின் போய் வச்சு பண்ண முடியாது. தூக்கின் போகும்போது எப்படியோ உடஞ்சிரும். இது மாதிரி பாருங்கள், க்ளீன் எங்கள் அப்பா க்ளீன் பண்ணுறாரு. அது மாதிரி நீங்கள் பைப்பு அந்த தண்ணி வலிக்கும் போது இது மாதிரி எல்லாத்தையும் கலரி கலரி விட்டிங்கன்னா அதுவே அழுக்கலாம், அந்த பைப் வழியாக வெளியே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நீங்கள் ஒன்று மெயினாக பார்க்கணும், மேலே வச்ச வெயிட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது, பைப் அழுத்தக்கூடாது, ரொம்ப சும்மா பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் அப்புறமா அந்த பைப்பு பிடிச்சி எங்கெங்கெல்லாம் அழுக்கு ரொம்ப இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் எடுத்துன்னு போய் நீங்கள் அப்படியே அதை வலிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது இப்போ தண்ணியை வலிச்சுன்னு தான் இருக்குது. இப்போ நீங்கள் தண்ணி கம்மியாயிடுச்சுன்னா மீன்லாம் இறந்துடும்னு கவலைப்படாதீங்க. மீன் கொஞ்சம் தண்ணி இருக்கிற வரைக்கும் எடுத்துன்னு போங்க, ரொம்பலாம் எடுத்துன்னு போயிடாதீங்க. அப்புறமா கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு திருப்பி தண்ணி விட்டு திருப்பி எடுத்து அது மாதிரி ஒரு 4 டைம்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி வந்து அடியில் வந்துச்சு. நல்லா பைப் எடுத்து எங்கெங்கெல்லாம் ஒன்றும் அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் வச்சு வச்சு எடுக்கணும். அப்புறமா தண்ணி ஒன்றும் கொஞ்சம் கீழே போயிட்ட பிறகு திருப்பியும் புது தண்ணி ஊற்றி திருப்பியும் அதே திருப்பியும் வெளியே எடுத்து அது மாதிரி ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகிடும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் தொட்டி. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ தண்ணி விட போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே போச்சுனா மீன் சைஸ் பெருசு எங்களுது. அதனால் இப்போ வந்து திருப்பி தண்ணி விட்டோம் பாருங்கள். அதாவது திருப்பியும் தண்ணி விட்டு கொஞ்சம் ஃபுல்லாக வந்தோடனே திருப்பியும் அதை வெளியே எடுத்து இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை 4 டைம்ஸ் காமிச்சிருப்பேனா தெரில, ஏன்னா வீடியோ லாங்காக போகணும்னு நான் காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 டைம்ஸ் 5 டைம்ஸ்னால் வீடியோ லாங்காக போகும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் காமிக்கல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகினே வருது. இப்போ ஃபுல்லாகிட்டோடனே திருப்பியும் பாத்ரூமில் போய் கழித்து விட்டோன்னா இந்த ஃபோர்ஸில் அப்படியே வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும், வந்த ஃபோர்ஸ்லேயே அப்படியே வெளியே போயிடும். திருப்பி இதே மாதிரி ஒரு 4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக அழுக்கெல்லாம் வெளியே போயிட்டு க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த நேரத்தை சும்மா நிற்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த உள்ளே இருக்க கல் அதெல்லாம் சும்மா அடிப்படி அசைக்கு விட்டிங்கன்னா அதுக்கே இருக்க அழுக்கு அதெல்லாம் அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகி தண்ணியோடு வெளியே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ்.
தண்ணி ரொம்பின்னு இருக்குது, தண்ணி ரொம்பிட்டோடனே நம்ம வெளியே எடுத்து தண்ணி ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தண்ணி எடுத்து வெளியே விட்டோம், இப்போ தண்ணி வெளியே போயின்னு இருக்குது, உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியில் இருக்க அழுக்கு தண்ணி எல்லாம் வெளியே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ரெண்டு வாட்டி தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, மூணு வாட்டியும் ரெண்டு வாட்டியும் நான் கட் பண்ணிட்டேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பெரிய தொட்டி இருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டிலும் சின்ன தொட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் தூக்கின்னு போய் தான் க்ளீன் பண்ணுறேன். இது பெரிய தொட்டி, தூக்கின்லாம் அடிக்கடிக்கு போக முடியாது, அதனால தான் நம்ம பைப் வச்சு க்ளீன் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மெத்தடாக இருக்குமே தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு ஃபோர் டைம்ஸ் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக. இப்போ நம்ம க்ளீன் ஆகிட்ட பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினே வருது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினே வருது. இது மாதிரி நீங்கள் இறங்கும் போது நல்லா பைப்பெலாம் வச்சு நல்லா க்ளீன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். கல் மேலே இருக்க அழுக்கு அதெல்லாம் அப்போ அப்போ தான் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். அதனால் நீங்கள் அந்த பைப்பு வச்சு நல்லா அங்கங்கே மூளையில் மூளையிலலாம் பைப்பு வச்சு போனுங்க, பைப்பு எடுத்துன்னு போனீங்களாவே அதுவே இழுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்பயே க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன் மீதியெல்லாம், ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியே பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.